हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பிரன்வீஸ் மாம் இன்னைக்கு நம்ம இந்தியன் ட்ரெடிஷனல் டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் பாதுஷா எப்படி செய்யறதுன்னு இது நிறைய இடத்துல பாலுஷாஹினும் சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கேன் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் sugar ஆட் பண்றேன் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன் பேக்கிங் சோடா கிடையாது பேக்கிங் பவுடர் 1/2 கப்பு தயிர் 1/2 கப் நெய் விட்டுக்கோங்க நல்லா இதை கிரம்பிள் பண்ணி விடுங்க நீங்கள் இது வரைக்கும் பாதுஷா ட்ரை பண்ணது இல்லைன்னா இந்த மெஷர்மெண்ட் சொன்ன மெஷர்மெண்ட்டே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் நல்லா கிரம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம கொஞ்சோண்டு பால் விட்டு பிசையணும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் விட்டுட்டேன் ஸோ அதனால் பிரேக் ஆகிடுச்சு பொரிக்கும் போது நீங்கள் வந்து கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக மாவை பிசைஞ்சிக்கோங்க ரொம்பவே நல்லா வரும் மற்றபடி டேஸ்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது இதை பாருங்கள் டெக்ஸ்சர்லாம் உள்ளே சூப்பராக வந்திருக்கு லேயர் லேயராக இருக்கணும் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு துணி போட்டு ஒரு 15 நிமிஷம் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து 1 கப்பு சர்க்கரை 1/2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒரு கம்பி பதத்துலேயே எடுத்துடணும் அதுக்கு தாண்டி போயிடுச்சுன்னா ரொம்ப பாகு முத்தி நமக்கு ரொம்ப கட்டியாக திக்காயிடும் சுகர் சிரப் இது கூட நீங்கள் வேணும்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துலேயே எடுத்துடலாம் நான் இன்றைக்கி வெறும் ஏலக்காய் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன் ஏலக்காயோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம் சிலர் வந்து ரோஸ் எசன்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாதுஷா ஷேப்புக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி நடுவில் ஒரு பள்ளம் பண்ணிவிடுங்க மெதுவடை மாதிரி ஓல்லாம் பண்ண வேணாம் ஜஸ்ட் ஒரு பள்ளம் மாதிரி பண்ணால் போதும் இந்த மாதிரி பிரேக் ஆகுது அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நான் கொஞ்சம் பால் ஊற்றிட்டேன் எக்ஸ்ட்ரா பிசைஞ்சேன்னால அதனால தான் நீங்கள் பார்த்து பால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க மற்றபடி டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததுங்க நம்ம கடையிலலாம் வாங்குறத விடவே நல்லா வந்தது அவ்வளோதான் இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஆயிலை ரொம்ப வச்சிங்கன்னா கரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து இது வந்து 15 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும் அப்போ தான் நம்ம எடுக்கணும் போட்டோன்னே என்ன கலரே வரல அப்படின்னு நினைக்காதீங்க 15 மினிட்ஸ் ஆகும் இதுக்கு ஆயில் வந்து நல்லா பாதுஷா முழுகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆயிலும் நிறைய செலவாகாது இழுக்கவே இழுக்காது ஆயிலும் அவ்வளோ அப்படியே இருக்கும் நமக்கு பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம் சுகர் சிரப் வந்து உங்களுக்கு திக்காச்சுன்னா பிரச்சனை இல்லை திருப்பி ரீஹீட் பண்ணிக்கோங்க மெல்ட் ஆகிடும் இதில் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் அளவுக்கு சுகர் சிரப்பில் ஊற வைங்க போதும் சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே அவ்வளோதான் நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி பிஸ்டாஷோ போட்டு சர்வ் பண்ண போகிறேன் கேஷ்யூஸ் ஆல்மண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் முன்ன வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் கலர் கலராக போடுவாங்க இப்போ க்ரீனு ரெட்டுன்னு இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்